ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு எட்டிக்கே ஆலினால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆசிய யானைகள் மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுக்கு இடையில் காணப்படும் வித்தியாசங்களை பற்றி பார்க்கலாம். யானைகளை ஆசிய யானைகள் மற்றும் ஆப்பிரிக்க யானைகள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்தியா, சுமத்ரன் மற்றும் ஸ்ரீலங்கன் அப்படிங்கிறது ஆசிய யானைகளுடைய கிளை இனங்களாகும். ஆப்பிரிக்கன் யானைகளில் ஆப்பிரிக்கன் புதர் யானைகள் மற்றும் ஆப்பிரிக்கன் காட்டு யானைகள் அப்படின்னு இரண்டு வகையான கிளை இனங்கள் இருக்குது. ஆசிய யானைகள் மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுடைய வித்தியாசத்தை பெரும்பாலும் அதனுடைய தலை, காது மற்றும் தந்தம் வைத்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆசிய யானைகளுடைய நெற்றி பகுதி ரெண்டு ஹெமிஸ்பெரிக்கல் பல்ஜ் காணப்படும். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுடைய நெற்றி பகுதி அந்த பல்ஜ் இல்லாமல் ஃப்ளாட்டாக காணப்படும். ஆசிய யானைகளுடைய காது ஆப்பிரிக்க யானைகளை காட்டிலும் சிறியதாக உருண்டு காணப்படுகிறது. ஆப்பிரிக்க யானையின் காதுகள் ஆப்பிரிக்கன் கண்டத்தின் வரைபடத்தை ஒத்திருக்கும் அளவிற்கு பெரிய காதுகளாகும். ஆசிய யானைகளில் சில ஆண் யானைகளுக்கு மட்டுமே தந்தங்கள் காணப்படுகிறது. அதுபோல சில பெண் யானைகளுக்கு மட்டுமே தந்தங்கள் வளர்கிறது. எனினும் அவை வெளியில் தெரியாத அளவிற்கு சிறிய அளவிலேயே வளர்ச்சி அடைகிறது. ஆப்பிரிக்கன் யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானைகளுக்கு தந்தங்கள் காணப்படும். ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுடைய வித்தியாசத்தை அதனுடைய உயரம் மற்றும் இடையின் அடிப்படையில் பார்க்கலாம். முழுமையாக வளர்ச்சியடைந்த ஆண் ஆசிய யானை கிட்டத்தட்ட 3.5 மீட்டர் உயரம் வரை காணப்படலாம் மற்றும் இதனுடைய இடை 3000 முதல் 6000 கிலோகிராம் வரை காணப்படலாம். ஆப்பிரிக்க யானையில் வளர்ச்சியடைந்த ஆண் யானையின் உயரம் கிட்டத்தட்ட 4 மீட்டர் உயரம் காணப்படும். அது மட்டுமின்றி அதனுடைய இடை 4000 முதல் 8000 கிலோகிராம் வரை காணப்படலாம். ஆப்பிரிக்க யானைகளை காட்டிலும் ஆசிய யானைகளுடைய தோல் பகுதி மென்மையாக காணப்படுகிறது. ஆப்பிரிக்க யானைகளுடைய தோல் பகுதி ரஃபாகவும் பல சுருக்கங்களுடனும் காணப்படுகிறது. ஆசிய யானை மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுடைய தும்பிக்கை, வேகம் மற்றும் ஆயுள் காலம் வைத்து அதனுடைய வித்தியாசங்களை பார்க்கலாம். யானையின் தும்பிக்கைகள் பொருட்களை தூக்குவதற்கு, தண்ணீரை உறிஞ்சுவதற்கு என பல காரியங்களுக்கு உபயோகப்படுகிறது. ஆசிய யானையின் தும்பிக்கையின் முனைப்பகுதியில் ஒரு விரல் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. ஆப்பிரிக்க யானையின் தும்பிக்கையின் முனைப்பகுதியில் 2 விரல் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. ஆசிய யானையின் கீழுதடு நீளமாகவும் கூர்மையாகவும் காணப்படுகிறது. ஆப்பிரிக்க யானையின் கீழுதடு சிறியதாகவும் உருண்டு காணப்படுகிறது. ஆசிய யானைகளுக்கு கிட்டத்தட்ட 20 ஜோடிகள் விலா எலும்புகள் காணப்படுகிறது. ஆப்பிரிக்க யானைகளுக்கு 21 ஜோடி விலா எலும்புகள் காணப்படுகிறது. ஆசிய யானையின் ஆயுள் காலம் 48 வருடங்கள் ஆகும். ஆப்பிரிக்க யானை 70 வருட காலம் உயிர் வாழக்கூடியவை ஆகும். ஆசிய யானை மற்றும் ஆப்பிரிக்க யானையினுடைய வேகத்தை வைத்து யார் அதிகம் வேகம் வாய்ந்தவர்கள் என பார்க்கலாம். ஆசிய யானைகள் மணிக்கு 24 கிலோமீட்டர் ஓடக்கூடியவை ஆகும். ஆப்பிரிக்கன் யானைகள் உயரத்திலும் இடையிலும் அதிகம் காணப்பட்டாலும் 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரை ஓடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆசிய யானைகள் இந்தியா, இலங்கை, இந்திய சீன தீபகற்பம் போன்ற பெரும்பகுதிகளிலும், இந்தோனேஷியா போன்ற சில பகுதிகளிலும் காணப்படுகிறது. ஆப்பிரிக்கன் யானைகள் சப்சகாரன் ஆப்பிரிக்கா, மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க மலைக்காடுகளில் தான் பெருமளவிலும் காணப்படுகிறது. சப்போஸ் ஒரு ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய யானைகள் சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்க யானையினுடைய இடையையும் உயரத்தையும் வேகத்தையும் வைத்து பார்த்தால் ஆப்பிரிக்க யானையை வெற்றி பெறுவதற்கான அதிகம் வாய்ப்புகள் காணப்படுகிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.